ஏ டு ஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, சியாட்டிகா நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். சியாட்டிகா நரம்பு அப்படிங்கும்போது ஒரு சிலருக்கு என்னடா ஏதோ புது பேராக இருக்கே, என்னமோ இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வந்து சாதாரணமானது தான். என்னென்னா, இடுப்பு நரம்பு, சரிங்களா, நம்ம இடுப்பு நரம்பு வந்து ஒரு சில நேரத்தில் வலி ஏற்படும். அந்த வலியை தான் நம்ம சியாட்டிகா நரம்பு இழுத்தல் அப்படிங்கிறோம். அப்போ அந்த நரம்பானது நமது முதுகு பரம் இருக்குது பாருங்கள், முதுகிலிருந்து உச்சங்கால் முடிய பாதம் முடிய உள்ள ஒரு மிகப்பெரிய நரம்பாகும். இப்போ இந்த நரம்பு வந்து இழுத்துருச்சின்னா என்ன ஆகுன்னா, நம்மளால் சரியாக கால் நடக்க முடியாது, பயங்கரமான வலி. அதே நேரத்தில் அந்த கால் வந்து மரத்து போன மாதிரி இருக்கும். இது மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். இது வந்து சாதாரணமாக நீங்கள் இரவு நேரங்களில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் காலானது அந்த முட்டி காலுக்கு கீழே பாதத்துக்கு மேலே, அதாகப்பட்டது கெண்டை கால், அந்த இடத்துல என்னாகுனா நீங்கள் படுத்து தூங்கும்போது அந்த காலை வந்து லைட்டாக ஷேக் பண்ணுற மாதிரியோ கொஞ்சம் காலை இழுத்த மாதிரி இருந்தீங்கனாலோ அப்போ என்ன ஆகும்னா திடீர்னு அந்த நரம்பானது பிடிச்சிக்கும், இழுத்துக்கும். அப்போ அந்த நரம்பு இழுக்கும்போது இருக்கிற வலி இருக்கே பாருங்கள், உயிர் போகிற மாதிரி வலி இருக்கும். எந்திரிக்க முடியாது, நிற்க முடியாது, காலை நீட்ட முடியாது, ஆட்ட முடியாது, இது மாதிரி பயங்கரமான வலி இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த வலியை நான் அனுபவிச்சிருக்கிறேன், அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நைட்டில் தூங்கும்போது கண்டிப்பாக அது மாதிரி அந்த இடத்துல வலி வரும். இது வந்து பெரும்பாலும் நாம் நைட்டில் தூங்கும்போது தான் இந்த பிடிப்பானது அதிகமாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ இது மாதிரி அந்த நரம்பு இழுக்கும்போது என்னாங்கன்னா, நம்ம காலை அசைக்க முடியாது, பயங்கரமாக வலி இருக்கும். இது மாதிரி நரம்பு இழுத்தலை தான் நாம் வந்து சியாட்டிகா நரம்பு இழுத்தல் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த இது எதனால் வருது அப்படின்னா, நரம்பு வந்து ஏற்கனவே நம்மளுக்கு வந்து அடிபட்டு இருந்தாலோ அல்லது நம்மளுடைய உடல் எடை ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இது வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நம் உடலின் பின்பக்கத்திலிருந்து கால்கள் வரை, பாதம் வரை உள்ள மிகப்பெரிய ஒரு நரம்பாகும். இப்போ இந்த வலியினால் நிறைய பேர் வந்து ரொம்ப இரவு நேரங்களில் ரொம்ப அவதிப்படுவாங்க. அதிலும் முக்கியமாக சொல்ல போனால் பெண்களுக்கு தான் வந்து இது ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிப்பை தரக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்யலன்னா, ஒன்றுமே வேண்டாம், சாதாரண சிம்பிளான வீட்டு வைத்தியம் தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஒரு சுக்கு பொடி இருக்குது பாருங்கள், சுக்கு பொடி இருந்தால் நீங்கள் வாங்கி எடுத்துக்கலாம். அல்லது நாட்டு மருந்து கடையில் இந்த சுக்கு பொடி இருக்குது. அப்படி சப்போஸ் உங்களுக்கு சுக்கு பொடி இல்லையா, நம்ம சமையல் அறையில் பாருங்கள் எப்பயுமே வச்சுருப்போம் சுக்கு. ஒரு துண்டு சுக்கு எடுங்க, அதை போட்டு நல்லா இடித்து அதை மாவு மாதிரி பண்ணுங்கள், அதை போட்டது பவுடர் ஆக்குங்க. பவுடர் ஆக்கிட்டு ஒரு கரண்டி எடுத்துங்க, அந்த கரண்டியில் வந்து 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு விடுங்க. அந்த 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சுங்க, சூடு ஏறட்டும். நல்லா சூடு ஏறின வாட்டி இந்த சுக்கு பொடி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் போடுங்க. போட்டு நல்லா அதை கலக்கி விடுங்க. கலக்கி விட்டு அதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை எடுத்துங்க. இப்போ இந்த சியாட்டிகா நரம்பு இழுக்குது பாருங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு அது மாதிரி திடீர் நரம்பு இழுக்குது, வலி இருக்குதோ அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, அதை வந்து கை பொறுக்குமளவு வச்சு அந்த இடத்துல அந்த எண்ணெயை போட்டு நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க, நல்லா தேய்ச்சி விடுங்க. அது மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டால் என்னாகுன்னா, அந்த நரம்பானது ரொம்ப விரிய ஆரம்பிக்கும். அப்போ அந்த நரம்பு வந்து இரத்த ஓட்டமானது அதிகரிக்கும். அதே நேரத்தில் இரத்த ஓட்டம் மிக விரைவாக ஓட ஆரம்பிச்சிடும். அந்த இடத்துல இரத்த ஓட்டமானது மிக சீராக உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருந்தாலே அந்த நரம்பு பிடிப்பிலிருந்து நாம் விடுதலை ஆகலாம். இது மாதிரி நீங்கள் செய்யலாம். அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு நல்லா அந்த இடத்துக்கு நீங்கள் ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நரம்பு இழுத்தல் வந்து குணமாகும். இதை வந்து நீங்கள் ஒரே நாள் உங்களுக்கு குணமாகாது, குறைஞ்சது ஒரு 10 நாளாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்னொரு வழி கூட நம்ம செய்யலாம். என்ன பண்ணிங்கன்னா, ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வைங்க, அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுங்க.
தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சம் கல்லுப்பு இருக்குது பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு அதில் போட்டுருங்க. கல்லுப்பை போட்டு நல்லா கரைச்சி விட்ருங்க. அருமையான ஒயிட் கிளாத் ஒரு டவல் ஒன்று எடுத்துங்க. அந்த டவலை வந்து அந்த தண்ணியில் நல்லா கை பொறுக்கிற அளவில், அதுக்காக கொதிக்கிற தண்ணியில் போய் டவலை போட்டு கை சுட்டுக்காதீங்க. அந்த தண்ணியில் போட்டு நல்லா நினைச்சி அந்த துணியை பிழிஞ்சு அந்த துணி நல்லா சூடாக இருக்கும்போது அந்த நரம்பு எந்த இடத்துல உங்களுக்கு இழுக்குதோ அந்த இடத்துல வந்து லைட்டாக அப்படி ஒத்தனம் கொடுத்து ஒத்தனம் கொடுத்து எடுங்க. இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாள் செஞ்சிங்கனால கண்டிப்பாக அந்த நரம்பு இழுத்தல் வந்து உங்களுக்கு சரியாயிடும். அதே நேரத்தில் இன்னொரு டிப்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னா, இந்த பூண்டு இருக்குது பாருங்கள், நம்ம வீட்டில் பூண்டு இல்லாத வீடே இருக்காது. பூண்டு பல் ஒரு 10 பல் எடுத்துங்க. அதை தோல் உரித்து நல்லா சுத்தம் பண்ணி அதை ரெண்டெண்டாக நறுக்கி எடுத்துங்க. அடுத்து என்ன பண்ணீங்க, ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கிறீங்க, ஒரு 100 மில்லி அளவு தண்ணி ஊற்றுறீங்க. அந்த தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கும் போது இந்த பூண்டு பல் அதில் ஆட் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 100 மில்லி அளவு பால் அதில் ஆட் பண்ணுறீங்க. இப்போ பால், தண்ணி, பூண்டு எல்லாமே நல்லா வேகட்டும். இது மூணும் சேர்ந்து நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து அந்த 100 மில்லி தண்ணி, 100 மில்லி பால் ரெண்டும் சேர்ந்து 100 மில்லி ஆகட்டும். 100 மில்லி ஆனவாட்டி அதை வடிகட்டி அந்த பூண்டை அப்படியே நீங்கள் சாப்பிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நரம்பு இழுத்தல் வந்து உங்களுக்கு சரியாகும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் ஏன் அப்படின்னா, இந்த பூண்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம உடம்பில் வந்து இந்த இரத்த ஓட்டத்தில் பிரச்சனைகள் வந்தால்தான் நம்மளுக்கு பயங்கரமான பக்கவிளைகள் வரும். சீராக இரத்த ஓட்டம் எப்பொழுதும் ஒரே மாதிரி ஓடிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பிரச்சனைகள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இஞ்சி வச்சுருப்பீங்க, அந்த இஞ்சை எடுத்து அதை வந்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த தோலை கம்ப்ளீட்டாக நீக்கிருங்க. ஏன்னா எப்பயுமே இஞ்சி நீங்கள் உணவுக்கு பயன்படுத்தினாலும் சரி, மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாலும் சரி, எதுக்கு பயன்படுத்தினாலும் சரி, இஞ்சினுடைய தோலை வந்து கண்டிப்பாக நீக்கிவிட வேண்டும். ஏன் அப்படின்னா, அந்த இஞ்சில் வந்து நச்சுத்தன்மை உள்ளது. அந்த இஞ்சி தோலில் வந்து நச்சுத்தன்மை உள்ளது. அதனால தான் அந்த இஞ்சி தோலை வந்து நீக்கிட்டு தான் நம்ம பயன்படுத்தணும். அப்போ அந்த இஞ்சி தோலை வந்து நீக்கிட்டு அந்த இஞ்சி என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு அரை குறைய நல்லா இடிச்சிடுறீங்க. இடித்து ஒரு ஸ்டவ்வை பற்ற வச்சு அதில் வந்து 100 மில்லி தண்ணி ஊற்றி இந்த இஞ்சி இடிக்க இஞ்சி அதில் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்க வாட்டி அதை வடிகட்டி ஒரு 1/2 டீஸ்பூன் தேன் அதில் கலந்து நீங்கள் குடிங்க பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நரம்பு இழுத்தல் வந்து கண்டிப்பாக குணமாயிரும். அதே நேரத்தில் இது ஏன் வருது அப்படின்னா, வைட்டமின் டி குறைபாட்டினாலையும் பி12 வைட்டமின்னாலையும் தான் இது வருது. நீங்கள் வைட்டமின் டி வேணும்னா டெய்லி நீங்கள் என்ன பண்ணனா, ஒரு 1/2 மணி நேரம் சூரிய ஒளியில் நின்றாலே போதும். நீங்கள் சூரிய வெளிச்சத்தில் இருந்தாலே உங்கள் உடம்புக்கு தேவையான வைட்டமின் டி சத்து முழுவதும் உங்களுக்கு கிடைத்து வருகிறது. அதே மாதிரி இந்த பி12 இருக்குது பாருங்கள், இந்த பி12 அதிகமாக இருக்கிற முருங்கைக்கீரை, பாதாம் மற்றும் சிறு தானியங்கள், அப்புறம் வந்து இந்த காய்கறிகள், இது மாதிரி இருக்கிற வைட்டமின் பி12 அதிகமாக இருக்கிற காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அப்போ வந்து என்னாகன்னா, இந்த சியாட்டிக்கா நரம்பு இழுத்தல் வந்து உங்களுக்கு அறவே நீங்கிரும். ஏன்னா இந்த நரம்பு இழுத்தலில் வந்து யார் யார் அவதிப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இதை பற்றி 100% தெரியுங்க. மற்றவங்களுக்கு அதை பற்றி சும்மா விளையாட்டு வாக்கில் தான் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நான் அதில் வந்து இது மாதிரி அடிபட்டேன். நல்ல நரம்பு வலி, பயங்கரம், நைட்டில் தூங்கிட்டே இருப்பேன், திடீர்னு கால் பிடிச்சிங்க, காலை அந்தாண்டாட்ட முடியாது, இந்தாண்டாட்ட முடியாது, காலை மடக்க முடியாது, உயிர் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் அது மாதிரி இருந்தும் நான் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை பயன்படுத்தினேன். ஆனால் இன்றைக்கி வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. தொடர்ந்து 12 நாட்கள் தான் நான் இதை செஞ்சுட்டு வந்தேன். என்ன நேர்களே, நீங்களும் இது மாதிரி அதைப்பட்டது சிஆர்டி நரம்பு இழுக்கிறவங்கள தான் சாப்பிட்ணுங்கிற கிடையாது, இழுக்காதவங்களும் இது சாப்பிட்டாங்கன்னா அந்த வியாதி அவங்களுக்கு வராது. என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.